பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 12. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, தொடக்கமும் முடியுமாய் இருக்கக்கூடியவரே, ஆல்பாவாகவும் உமைகாகவாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேசரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, உமை துதிக்கின்றோம். பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, உமை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை நாங்கள் துதித்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோர்வுற்று விடாதபடி, கலக்கம் கொண்டு விடாதபடி நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தண்டனை கொடுத்து விடாதபடி ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து வழிநடத்துகிற அன்பு நேசரே, உமை துதிக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் ஆண்டவரை வருத்தும் வழியில் நான் நடந்தேன் என்று சொல்லி மன வருத்தத்தோடும் கலக்கத்தோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் மன்னிப்பீராக. எமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூய்மை இல்லாமல் எவன் ஒருவனும் பரிசுத்தம் அடைய முடியாது, கடவுளை காண முடியாது என்கின்ற வார்த்தையின்படி தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை காண வேண்டுமே என்றால் எங்களுக்குள் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், எங்களுக்குள் ஒரு தூய்மை இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் தகப்பனே. உமது கல்வாரி வேதனைகளினாலும் அந்த கல்வாரி சிலுவையினாலும் அவர்களை மீட்டு ரட்சித்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கருணையின் பிறப்பிடமாய் இருக்கக்கூடிய உன்னத நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கட்டளையிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறும் பொருட்டு இயேசு என்கின்ற ஒரே ஒரு பெயர்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று. ஆம் தகப்பனே, உமது பெயரினால் எங்களுக்கு மீட்பு உண்டு, உமது பெயரினால் எங்களுக்கு ஆதரவு உண்டு, உங்கள் பெயரினாலேயே ஆசீர்வாதம் உண்டு என்பதையும் இந்த நாளில் நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. தகப்பனே, சில நேரங்களில் வேறு தெய்வங்களை தேடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம் ஆண்டவரே. குறி சொல்பவர்களையும் ஆண்டவரே, சாதகம் பார்க்கிறவர்களையும் தேடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம். அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்டு செவிக்கிறோம் ஆண்டவரே. இவையெல்லாம் ஒரு சாவான பாவம் என்பதை எங்களுக்கு உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 2:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்திற்கு வந்தீர், எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு இணைப்பாளராய் இருக்கின்றீர், அதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை கேட்டும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. சில நேரங்களில் ஏதாவது சூழ்நிலைகள் தவறு செய்திருந்தாலும் எங்களுடைய குற்றங்கள் குறைகள் இல்லை அவற்றையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த நாளில் இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு துணையாய் இருந்திரே சுவாமி. இரவு நேரத்திலே அக்னி ஸ்தம்பத்தினாலும்
பகல் நேரத்திலே மேகஸ்தம்பத்தினாலும் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தினீரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழியில் நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கின்றோம். இந்த நாளிலும் அதிகாலையிலே எழுந்து அநேக பிள்ளைகள் என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஐயோ அநேக வழிகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றதே, எனக்காக ஒரு வழி திறக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். தகப்பனை, நீர் அவர்களுக்காக அமைத்து வைத்திருக்கக்கூடிய வழிகளை காமித்து கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த நாள் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவருக்கும் கற்று கொடுப்பீராக. அவர்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமே, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா கருணையின் பிறப்பிடமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, உமது அன்பு கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களையும் ஆசீர்வதி. யோவான் நற்செய்தி 10:9 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை, அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் என்கின்ற வார்த்தையின்படி நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த வாயிலின் வழியாக கடந்து செல்வோர்களாயிருக்க வேண்டும். அவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வழியை கண்டுகொண்டு ஆண்டவரே, நீர் அவர்களை மேய்ச்சல் நிலத்தின் வழியாக கடந்து போக செய்வீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, அனாதையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டும் தகப்பனே, அவர்களுக்கு நல்ல ஒரு தாயாக, தந்தையாக, தகப்பனாக, நண்பராக இருந்து நீர் வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய வேளையே அவர்களுக்குள் ஒரு புது தெம்பும் மகிழ்ச்சியும் கடந்து வரும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் சுவாமி. இந்த நாளிலே தகப்பனே, உமது மீட்பின் வல்லமை கடந்து வரட்டும். இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு சரீரத்தை இழந்து தவிக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தந்தையே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொட்டு நீர் குணமாக்கிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வரட்டும். ஏனென்றால் நீர் அவர்களை குணமாக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் கடந்து வரும், அவர்களும் ஒரு சாட்சியாய் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்களும் உணர்ந்து கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் முத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். எல்லோருக்கும் நித்திய இளைப்பாறுதலை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தகப்பனே, எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பு, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். மருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.